நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் ஏசியா கப் 6th மேட்ச் உடைய ட்ரீம் 11 பிரிடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லீக் சுற்றுக்கான கடைசி மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணால் அவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்க, ஸ்ரீலங்கா வின் பண்ணால் அடுத்த லெவலுக்கு போவாங்க. ஸோ ஓகே, இப்போ யார் வின் பண்ணுறான்னு பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான மேட்சாக பார்க்க முடியுது. ஸோ மேக்ஸிமம் வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்ரீலங்காவுக்கு இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கடாஃபி லாகூரில் தான் ப்ளே பண்ணுறாங்க, கடாபி ஸ்டேடியம். லாகூர் பிச்சை பொறுத்தவரை நல்ல வெரி குட் பேட்டிங் ட்ராக்கு. ஸோ பிச்சு ரிப்போர்ட் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கி, நம்ம ப்ரேம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுனால் ஜாயின் பண்ணிக்கலாம், நோ ரீஃபண்ட் அப்படின்ற விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனில் போகலாம். ஸோ ப்ரிடிக்ஷனை பொறுத்தளவில் இது ஒரு ஜிஎல் வின்னிங் டிப்ஸாக மட்டும் நான் சொல்ல போகிறேன். கம்ப்ளீட்டாக நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணலை, ஒரு வின்னிங் டிப்ஸாக மட்டும் எடுத்துக்கங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலில் எந்தெந்த பிளேஸை பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது இந்த 11 பிளேஸை வந்து ஹை லெவலில் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குர்பேஸ் அண்ட் சட்டானுடைய டீசன்ட் ஃபார்ம் வேறு லெவலில் இருக்குது. அந்த விஷயத்தில் நல்ல பேட்டிங் ட்ராக் கூட. ஸோ இந்த சப்போஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கம்பல்சரி பிக்காக ரெண்டு பேருமே வச்சுக்கலாம். அதே சமயத்தில் இங்கே குஷால் மெண்டிஸ் அண்டு நிசாங் அண்டு ரெண்டு பேருடைய ஃபார்ம் பார்க்கும்பொழுது குஷால் மெண்டிஸ் ஓரளவு டீசன்ட் ஃபார்ம் சொல்லிடலாம், நிசாங்கோடைய ஃபார்ம் கொஞ்சம் போராக இருக்குது. அதே சமயத்தில் இங்கே தனஞ்சிய டீசில்வா கொஞ்சம் லோயராக தான் பேட்டிங்கு, நம்பர் 5, 6 அந்த மாதிரி வருவார். ஸோ இருந்தாலும் டீசன்ட் பேட்டிங், பெரிய நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஜனகா பொறுத்தளவில் பவுலிங் பண்ணுறாரு, இன்றைக்கி கூடுதலாக ஓவர் பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது கூடுதலாக ஒரு ஃபேஸர் எடுத்து வருவாங்களான்னு பார்க்கணும். அந்த ஒரு சேஞ்ச் நடப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது, பார்க்கலாம். ஸோ நைப்பு, ஸோ அந்த இடத்துல அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க, நபியை அதிகமாக பிக் பண்ணலை. ஸோ நைப்பு வந்து ஓரளவு இந்த மாதிரி பிச்சில் ஒரு விக்கெட்டுங்கிறது ஒரு கேரண்டீடாக இருக்கும், ஏன்னா அவருடைய ஸ்லோவர் பாலில் விக்கெட் சொல்லியிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. முஜிபுர் ரஹ்மான் திக்ஸனா தொடர்ந்து விக்கெட்டிங்கில் இருக்காங்க, பதினாஸ் கிரேட் விக்கிங் விக்கெட்டிங்கில் இருக்கார். ரஷீத் கானுடைய பிக்கிங் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும், விக்கெட் எடுத்தாலும் ரன்ஸ் அடித்தாலும் அடிக்கலைனாலும். ஸோ ஓகே, இந்த மாதிரி ஹை லெவல் பிக்ஸு ஒரு 11 பேர் இருக்காங்க. இதில் யாரெல்லாம் ட்ரா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண வேண்டியிருக்கு. இங்கே வந்து நான் இப்போ வேணால் ட்ரா பண்ணி பார்க்கலாம், ரிஸ்க் தான். ஸோ ஓகே, இங்கே குஷால் மெண்டிஸ் அண்டு நிஷாங்குடைய ஃபார்ம் கொஞ்சம் போகிறாருங்களா, இனி ஒன்று ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஃப் ஸ்பின்னரில் ஒருத்தரை ட்ரா பண்ணி பாருங்கள், அதில் ஒரு சாய்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி இங்கே ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வரை ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே 17 கம்பல்சரி பிக்காக வச்சுங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரி பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா லாகூர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டெத்தில் விக்கெட் விடுவதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல டெத்தில் நல்ல ஒரு விக்கெட்டிங் பவுலர் கூட லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 4 விக்கெட் கால் எடுத்தார் பார்த்திங்கன்னா பொறுத்தளவில். ஸோ அவரை ரிமூவ் பண்ணி நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் சனகா அதிகமான ஓவர் பவுலிங் பண்ண இருப்பாங்க, ஏன்னா கூடுதலாக ஒரு ஃபேஸர் வந்தால் அவருடைய ஓவர் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதே இப்போ ப்ளே பண்ணுற பிளேயிங் லெவனோடு போனாங்க அப்படின்னா சனகா கூடுதலாக ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கெஸ் பண்ணி நீங்கள் சனகாவோட ஒரு விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு ஜாய்ஸ் ஆகிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, அதுக்கடுத்து லீஸ்ட் பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம கர்ணரத்னே ஒடி மேட்சை பொறுத்தவரை ஒரு டீசன்ட் ஃபார்ம்லாம் அதை இருக்கார் அப்படின்னு சொல்லிடலாம். சமர விக்ரமா அந்த மாதிரி ஸ்ரீலங்கா பொறுத்தவரை கொஞ்சம் லோயர் ஆட்டில் பேட்டிங் வர்றாரு, அவளுக்கு அந்தளவுக்கு ஒரு கேப்டன் விசி ஒர்க் அவுட் ஆகிற அளவுக்கு பேட்டிங் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் டீம் பாயிண்ட்ஸில் வேணால் வரலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கர்ணரத்னே சமர விக்ரம் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். இவங்களுடைய ரெண்டு பேருடைய ஃபார்மே ரொம்ப போராக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ நஜிபுல்லா சட்ரான் அல்லது இந்த சா அல்லது சாகிடி நஜிபுல, மூணு பேரில் ஒருத்தரை பிக் பண்ணி போங்க, ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். சப்போஸ் ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தால் கூட ரெண்டு பேர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நபியோட பிக்கிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, கம்பல்சரி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஹரீம் சன்னட் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மூணு பேரில் கண்டிப்பாக எனி டூ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபருகியோட பெர்ஃபார்மன்ஸு கிரேட்டாக இருக்கும், எப்போவுமே பார்த்துருக்கோம். பட்டு ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் நீங்கள் கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டெத்தில் பவுலிங் பண்ணும்போது விக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லீஸ்ட் பிக்காக இருக்குது, அதனால மஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, ஏன்னா என்சிஎல்ல ஸ்ரீலங்காவில் என்சிஎல்ல விக்கெட் விடக்கூடிய மூணு பேர்ஸும் டாப்பில் இருக்காங்க, நிஷாங்கா கர்ணரத்னே இந்த குஷால் மெண்டிஸ், மூணு பேருமே அந்த அளவுக்கு பெரிய ஃபார்ம்னு சொல்லிட முடியாது, ஒரு டீசன்ட் ஃபார்மில் இருக்காங்க. ஆனால் பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறதுனால இனிஷியலாக அந்த மூணு பேரில் ஒருத்தர் அவுட்டாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணோம்னா நம்ம ஃபருக்கியை பிக் பண்ணி ஆகணும். ஸோ ஓகே, அந்த மாதிரி மைண்டில் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கேப்டன்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகமாக தனஞ்சய் டீசல் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு கேட் சொல்லுவாங்க சொல்ல முடியாது, ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்கில் ஓரளவு டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் டீசலுவா பொறுத்தளவில். நல்ல ஒரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாகூர் பிச்சை பொறுத்தவரை ஃபேஸர் தான் அதிகமாக விக்கெட் எடுத்திருப்பாங்க, இல்லை பேட்டிங் அதிகமாக ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஸோ இவரை வந்து நம்ம கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது, ஏன்னா டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலுமே. ஸோ ஓகே, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஸோ இவங்களாம் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவில் சட்ரா நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்குறேன், பதிலானால் ஓவிசி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அகைன்.
இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கியில் யாரெல்லாம் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ நான் வந்து கண்டிப்பாக வந்து ரெஸ்கியில் ஸ்ரீலங்கா சைடே சொல்கிறேன். இதில் வந்து குஷால் மெண்டிஸ் நம்பர் 3 வர்றார், ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிஷாங்கா இந்த மாதிரி பேட்டிங் பிச்சுனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. கருணரத்னே, சமர விக்ரமா இவங்க எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அடிப்பில் இவங்களே ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். சப்போஸ் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆனால் தசும் சனகாவுடைய பேட்டிங் கிரேட்டாக இருக்கும். சப்போஸ் பவுலிங்கில் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஃபருக்கியை பொறுத்தளவில் ஓடியில் நான் கிரேட் வெக்கிங் டேக்கிங் பவுலர், அதே சமயத்தில் T20 பெஸ்ட் பெர்ஃபார்மர் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச் விக்கெட்ஸ் விழுவாதனால இந்த மேட்ச் விக்கெட் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பஸ் ரிப்பிக்காக கூட வச்சுக்கலாம். இட்ஸ் ஓகே. இப்போ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட் பிக்கில் குஷால் மெண்டிஸ் இருக்கார். குருபேஸை ட்ராப் பண்ணி குஷால் மெண்டிஸை பிக் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷனில், ஸோ இவங்கெல்லாம் டாப் ஆர்டர் பேட்டிங் இங்கே எல்லாருமே இந்த 4 பேருமே. ஸோ இவங்க இந்த 4 பேரில் கண்டிப்பாக ஒரு 2 பிளேயர் ட்ரை பண்ணி பாருங்கள், அல்லது இந்த சைடு நஜிபுல்லா சட்டன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா வெரி குட் பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறதுனால. ஸோ பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறனால ஒரு 5 பிளேயர் பேட்ஸ்மேன் எடுத்துகிட்டு போகலாமா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஜிஎல் டீம்ஸில். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டிங் ஆப்ஷனில், ஸோ இவங்க 3 பிக்கிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 3 பேரில் சுயராக ஒரு 2 பிளேயர் ட்ரீம் டீம்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அட்லீஸ்ட் 1வது வந்துடுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இங்கே 2 ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளை பொறுத்தளவில் நபி அல்லது சென ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வெள்ளலகை லெப்டாம் ஆர்த்தோடெக்ஸு இந்த பிச்சு அந்த அளவுக்கு ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டிங் இருக்குமா, ஆனால் செகண்ட் ஹாப்பில் சப்போர்ட்டிங் இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. சப்போஸ் செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா, அந்த மாதிரி டைமில் வெள்ளலகை கூட ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே 2 பேரில் ஒருத்தர் எடுத்துகிட்டு வெள்ளலகை கூட பிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் லீஸ்ட் பிக்கில் இருக்கிறது 2 பேருமே 10 பவுலிங் பண்ண போகிறாங்க. ஃபருகி அண்டு ரஜிதா ரெண்டோடைய பிக்குமே கம்மியாக இருக்குது. ஸோ இதில் ரஜிதா கூட ரீசன்ட் ஃபார்ம் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஃபருகி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே. இப்போ ஒரு மாடல் டீம்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ மாடல் டீமை பொறுத்தளவில் இது ஒரு மாடல் டீமாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம சொன்ன ஐடியாஸைப்படி ஐடியாலாம் யூஸ் பண்ணி உங்களுடைய டீம் பிக் பண்ணுங்கள். அந்த ரெஸ்கி கேப்டன் ஆப்ஷன்லாம் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். உங்களுக்கு ப்ரேம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. இப்போ இதில் வந்து நான் நிஷாங்கா கேப்டன், விசி வந்து செட்டான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒரு சில சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து மேலே குருபேஸ் நான் பிக் பண்ணல. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ அதாவது குஷால் மெண்டிஸை பிக் பண்ணல, குருபேஸ் தான் அகை நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே லீஸ்ட் பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது யாரெல்லாம் பிக் பண்ணியிருக்கோம், நபி பிக் பண்ணியிருக்கோம், ஜெனட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பேருமே லீஸ்ட் பிக் தான். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 பேர். ஸோ இங்கே வந்து மற்ற எல்லாருமே ஹை லெவல் பிக் தான். இப்போ அந்த 5 பேரில் ஒரே ஒரு லீஸ்ட் பிக்கை அவாய்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அல்லது இங்கே வந்து அதாவது இங்கே இந்த 3 பேர் லீஸ்ட் பிக் தான், இந்த 3 பேரை ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்கள் குஷால் மெண்டிஸ் மேலே ஒருத்தர் பிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ஒரு டீம்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே. இதில் நம்ம ஃபருகி ட்ரை பண்ணல, இங்கே மிஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபருகி கூட கீழே எடுத்துக்கலாம். இங்கே இப்போ பேட்டிங்கில் கூட ஒருத்தர் மிஸ் பண்ணிவிட்டு கீழே ஃபருகி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே. ப்ரேம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ டெலகிராம் குரூப்பான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், பார்த்து ஜாயின் பண்ணிக்கிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.